ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராதீஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் கோகோனட் லட்டு. தேங்காய் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ராதீஸ் கைமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோகோனட் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு முழு தேங்காயை உடச்சி செதறி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அந்த ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறலாம். ஆரம்பத்திலே நெய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் வறுபடுறதுக்கு, அதனால கொஞ்சம் ஈரப்பதமெல்லாம் போனதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஈரப்பதமெல்லாம் நல்லா போயிடுச்சு. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துடலாம். மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. தேங்காய் மட்டும் துருவி எடுத்திருந்தா போதும், இந்த லட்டு வந்து சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நெய் சேர்த்து நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அளந்து அதே கப்பில் தான் இப்போ எல்லாமே அளக்க போகிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரே கப்பில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட பாலெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. அடுத்ததாக அதே கப்பில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். சர்க்கரை வந்து உருகு உருக கொஞ்சம் தண்ணிப்பதமாக வரும், அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிரும். எல்லாமே மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 கப் பால் பவுடர் நான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். பால் பவுடர் அப்படி இல்லாட்டி கண்டென்ஸ்டு மில்க் ஏதோ ஒன்று மட்டும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இனி கடைசியாக நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நான் 2 டீஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்குறேன். ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சாச்சு, இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. இனி உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல நீங்க உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். நீங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது, சீக்கிரமா உருண்டை சேர்ந்துரும். அடுத்ததான் இந்த லட்டு அலங்கரிக்கிறதுக்காக டெசிகேட்டட் கோகோனட் நான் வீட்லயே தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல போட்டு பிரட்டி எடுத்தா நம்மளுக்கு சுவையான தேங்காய் லட்டு தயார். இதே மாதிரி மீதி லட்டுக்களையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இந்த கோகுலாஷ்டமிக்கு இந்த தேங்காய் லட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துருங்க. சர்க்கரை பாகு காய்ச்ச வேண்டியதில்லை, பாகு பதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. சுலபமாக 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய இந்த தேங்காய் லட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா ராதீஸ் கைமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.